வாங்க இன்னைக்கு நம்ம பொண்ணு உப்புமா எப்படி வந்துக்கிட்டதுன்னு பாப்போம். சொல்லுமா என்னென்ன போட்டுருக்கோ? கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, அப்புறம் இதெல்லாம் ஒண்ணா போட்டுக்கிறதா? சரி, கருவேப்பிலை கருவேப்பிலை போட்டுக்கணும். அப்புறம் அப்புறம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் அதை பொறியிடணும், கடுகு பொறியிடணும், பயிறு இந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் சவுக்கிட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறதா? கருவேப்பிலையா? கருவேப்பிலை, கருவேப்பிலை போட்டுக்கிறது. மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம் இதாக இருக்குள்ளேயே நம்ம வந்து பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். சரி, அப்புறம் அப்புறம் வெங்காயம், வெங்காயம் போட்டிங்களா இப்போ? சரி, வெங்காயம் வதங்கிச்சா? இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கணும். சரி, ரைட்டு. இஞ்சி பேஸ்ட் வந்து இஞ்சி இவ்வளோ போட்டுக்கணும். போட்டு நாம பேஸ்ட் பூண்டு போட்டீங்களா? இஞ்சி மட்டுமா? இஞ்சி மட்டும் தான் போடணும், பூண்டு போடக்கூடாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சொன்னீங்க, வாய் தவறி வந்ததா? இஞ்சி பேஸ்ட் தான். சரி, ரைட்டு, போட்டு வெங்காயம் வதக்கிடுச்சா? வெங்காயம் வதங்கணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தியாச்சு. இஞ்சி பேஸ்ட், இஞ்சி பேஸ்ட் மட்டும். சரி, ரைட்டு. இஞ்சி பச்சை வாசம் போற வரைக்கும் வதக்கிட்டு, இஞ்சி பச்சை வாசம் போன வரைக்கும் வதக்கணும். போனோம் தக்காளி போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். சரி, தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்தணுமா? இப்போ உப்பு சேர்த்திட்டீங்களா? சரி, சரி. இந்த உப்பு உப்புமாவுக்கு ஃபுல்லா போதுமா? நம்ம வந்து குடிச்சு பார்த்துட்டு தண்ணி ஊற்றுறதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வேணும்னா போட்டுக்கலாம். இப்ப தக்காளி வந்து வதங்கிடுச்சு, நம்ம தான் ஊற்றலாம். நினைக்கிறீங்களா? இப்போ உப்பு இதுவே போதுமான உப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சரி, இப்போ அதை கொதிக்கிட்டுன்னு போடுவீங்களா, ரவையை இப்போ சேர்த்துக்குவீங்களா? கொதிக்கிட்டு இந்த தண்ணி வந்து ஃபுல் ஃப்ளேம் வச்சு தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். அதுக்கப்புறம் உப்புமாவை அப்படியே எடுத்து கொட்டிடுவீங்களா? ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தணுமா ரவையை? சரி, இப்போ பார்ப்போமா, இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணுமா தண்ணி? கொதிக்கணும். சரி, இன்னைக்கு என்ன திடீர்னு சமைக்கிற வேலையில் இருக்கிறீங்களே? அம்மா வந்து பாத்திரம் இல்லமா? சரி, சரி, என்ன இப்ப கொதி தண்ணி கொதி வர வர கிளறிக்கிட்டே இருக்கிறீங்க, உப்புமா ரவா போட்டாச்சா? சும்மா கிளறிட்டா கொதி வர எப்படி வரும்? கொதிச்சிருச்சா? சரி, இப்ப இதை எடுத்து அப்படியே கொட்டிருட்டுமா? உள்ள கொட்டுமா? கொஞ்சம் கொஞ்சமா போடணுமா? நீங்க என்ன பண்ண போறீங்க? ஓஹோ, கிளறிக்கிட்டே இரு, கட்டி பிடிச்சிட போகுது. கமந்து ஊந்துற போது துணி நல்லா பிடிச்சிக்கோ. இதுக்கு முன்னாடி கிளறி இருக்கீங்களா? கட்டி கட்டியா வரும்போது இருக்கு. இன்னும் போடுறதுக்கு தண்ணி இருக்கா? தண்ணி இப்பவே பத்தலையே. இல்ல, அதனால நாங்க பாதி வச்சிட்டோம். பாதி வச்சிடறீங்களா? இப்போ உங்க மெஷர்மெண்ட் அப்ப தவறா? சரி, ஒண்ணுக்கு ரெண்டுங்கிறது தவறு. அப்ப ஒண்ணுக்கு நாலு பங்கு ஊத்தணுமா தண்ணி? மூணு பங்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். சரி, அடுத்த டைம் முயற்சி பண்ணுவோம். சரியா? உங்களுடைய இந்த சமையல் வெற்றிகரமாக முடிந்ததா? இன்னும் இருக்கா? உண்மையாலுமே சூப்பரா இருக்குது, பேச்சுக்கா சொல்லல.
இது கூட எனக்கு சர்க்கரை சேர்த்து சாப்பிட்றது பிடிக்காது, சர்க்கரையை வச்சுக்கிறாங்க. தயிர் காலம் சாப்பிடுவேன், அது இல்லாமே நல்லா தான் இருக்குது, செமையாக இருக்குது. செஞ்சு சாப்பிடுங்க நீங்களும். ஆனால் ஒன்று சொன்னபடி ஒன்றுக்கு ரெண்டு பங்கு தண்ணி போதாது. ஒரு பங்கு ரவை எடுத்தோம்னா நாலு பங்கு தண்ணி சேர்த்து நம்ம வந்து உப்புமா செய்யணும். இல்லை அப்படின்னா மாவு வேகாது, ரவை வந்து வேகறதுக்கு தண்ணி பத்தாது. அதனால் ஒரு அளவில் ஏதோ ஒன்றில் எடுத்துக்கங்க. ஒரு அளவு டம்ளர் எடுத்தீங்கன்னா, ஒரு டம்ளர் ரவை எடுத்தீங்கன்னா நாலு பங்கு தண்ணி சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், இந்த டேஸ்ட் வந்து செம்மையாக வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, வாங்க சாப்பிடுவோம். நன்றி, வணக்கம்.